நான் உங்கள் அனிதா. இந்த சேனல் அனிதாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இதில் ரெகுலராக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நம்ம கேர்ள்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபேஸில் எந்த ஒரு ஹேர் க்ரோத்தும் இல்லாமல் ஷைனிங்காக ஒயிட்டாக அழகாக இருந்தால் தான் பிடிக்கும். அப்படி இருக்கும்பொழுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்டாகவே லிப்ஸுக்கு மேலே ஹேர் க்ரோத் கொஞ்சமாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் க்ரோத் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் லிப்ஸ் மேலே பிளாக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மீசை வளருது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஹேர் வந்து எப்படி வீட்டிலேருந்தே ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்ஸ் பண்ணுற கிடையாது. ஸோ நீங்கள் இந்த பேக் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த ஹேர் ரிமூவ் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு புதுசாகவும் ஹேர் க்ரோத் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்துக்கும். ஸோ இந்த பேக் நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, மஞ்சள் யூஸ் பண்ணக்கூடாது ஃபேஸில், அந்த மாதிரி சொல்லி வளர்ப்பாங்க. எதுக்காகனா இந்த மஞ்சளில் பார்த்தீங்கன்னா முடி வளரக்கூடாத தன்மைகள் இருக்குது. அதாவது இதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி வளர்ச்சி வந்து குறையும். ஸோ இதை நீங்கள் இந்த அப்பர் லிப்பில் வந்துட்டு இந்த மஞ்சள் கூட ஒரு ஸ்பூன் மஞ்சளில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிங்க. எங்கெங்கெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஹேர் க்ரோத் இருக்கோ நீங்கள் அங்கே எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணலாம். முக்கியமாக இந்த அப்பர் லிப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். அந்த ஹேரும் ரிமூவ் ஆகிட்டு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் எந்த ஒரு ஹேர் க்ரோத்தும் இருக்காது. உங்களுக்கு அப்பர் லிப்பில் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் இல்லாததுனால உங்களுக்கு ஒயிட்டாகவும் ஃபீல் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அனிதாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் கிட்டே நிறைய பியூட்டி டிப்ஸ் ஹெல்த் டிப்ஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ.